பயங்கரவாதத்துக்கு உதவும் நாடுகள் பட்டியலிலிருந்து கியூபாவை நீக்க அமெரிக்க ராஜாங்க அலுவலகம் பரிந்துரை அத்துடன் நீங்கள் இறந்த பின்னர் உங்கள் சமூக வலைதள கணக்குகளுக்கும் பதிவுகளுக்கும் என்ன நடக்கும் ஏமனில் நடந்து வரும் சண்டையிலிருந்து பாகிஸ்தான் விலகியே இருக்கும் என அந்நாட்டின் நாடாளுமன்றம் ஒருமனதாக தீர்மானம் இயற்றியுள்ளது பாகிஸ்தானின் தோழமை நாடான சவுதி அரேபியா யமனின் ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக தாம் நடத்தி வரும் தாக்குதலில் உதவ வேண்டும் என கோரியிருந்தும் பாகிஸ்தான் அரசு ஒதுங்கியே இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏமனில் தாக்குதல் உக்கிரமடைந்து வரும் நிலையில் அவசரமாக தேவைப்படும் மனிதாபிமான உதவி பொருட்களை விநியோகிப்பதற்காக உடனடியாக மோதல் இடைவெளி ஒன்று அறிவிக்கப்பட வேண்டும் என ஐநா கோரியுள்ளது தலைநகர் சனா ஆவில் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பிறகு பிபிசியின் பணிப்பின் பேரில் அங்கு சென்று பாதிப்புகளை பார்வையிட்ட உள்ளூர் செய்தியாளர் ஒருவர் அனுப்பிய காணொளியை அடுத்து பார்க்கலாம் இதில் வரும் சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம் பெண்களும் குழந்தைகளும் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க குருட்டாம்போக்கில் குண்டா போட்டு போறாங்க இலக்கு வச்சு அழிக்கப்படலை அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் ஹாயா அல்கஸ் ஹகத்தா குன்னா ஹப்தா பான்தா எனக்கு காயம் பட்டது நள்ளிரவுக்கு பின்னர் பெட்ரோல் நிலையம் ஒன்றே நின்று இருந்தது போது திடீரென்று கொண்டு வந்து தாக்கியது நான் எப்படி ஆகிவிட்டேன் பாருங்க

இவர்கள் இருவரும் தமது முதல் சந்திப்புக்கு முன்பாக தொலைபேசியில் பேசிக் கொண்டார்கள் என்று தகவல்கள் வந்துள்ளன கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் இந்த உயர்மட்ட சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் கியூபா வைக்கப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்துக்கு உதவும் நாடுகள் பட்டியலிலிருந்து அதனை அகற்ற வேண்டும் என்று அமெரிக்க இராஜாங்க அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது இந்த இருநாள் நிகழ்வுகளில் வெனிஸ்வெலா பிரேசில் அர்ஜென்டினா உட்பட சுமார் நாற்பது நாடுகள் கலந்து கொள்கின்றன ஆனால் அமெரிக்க கியூபா கலந்துரையாடல்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான வணிக மற்றும் ராஜ்ய உறவுகளை சுமூகமாக்கும் என்று பார்க்கப்படுகிறது இன்று இது ஒரு சிறிய சொற்கபுரி அமெரிக்க கியூப உறவுகள் மிகவும் மோசமாக சீர்கட்டதும் இங்குதான் இதுதான் பே ஆஃப் பிக்ஸ் சிஐஏ ஆதரவுடனான கிளர்ச்சிக்காரர்களை தோற்கடித்த சண்டையில் ஈடுபட்டவர் இந்த கிரகரியோ முறையினார் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் கடந்த நிலையில் இப்பொழுது அவர்களது தேவை அதிபர் ஒபாமாவுடனும் அமெரிக்க மக்களுடனும் ஒரு நல்ல உறவு அமெரிக்கர்கள் வருகின்றார்கள் பயணத்தடை தளர்த்தப்பட்டதற்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த கலிபோர்னிய கார் ஆர்வலர்கள் ஒரு மோட்டார் அருங்காட்சியகம் போல் திகழ்கின்ற ஹவானாவை பார்த்து வியக்கின்றார்கள் இன்று அமெரிக்கர்கள் இவற்றை பார்க்க வருகின்றார்கள் ஆனால் இவற்றை அவர்கள் வாங்க தொடங்க எவ்வளவு காலமாகும் காஸ்ட்ரோவால் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் மாளிகை இது ஏற்றுமதியை பொறுத்தவரை கியூபாவின் பிரமாஸ்திரம் இந்த சுருட்டுத்தான் அரை நூற்றாண்டாக மூடப்பட்டிருக்கின்ற வருடத்துக்கு முன்னூறு கோடி டாலர்கள் அமெரிக்க சுருட்டுச் சந்தையை பிடிக்க அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள்

சில நாடுகளில் பெரிய கம்பெனிகள் அதிலும் குறிப்பாக அமெரிக்க கம்பெனிகள் ஊடுருவது போன்று நிச்சயமாக ஒரு பிரச்சனையை நாங்கள் முகம் கொடுக்க உள்ளோம் ஆனால் அது கியூபாவில் நடக்காது என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் அமெரிக்காவுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ள விரும்புவது கியூபா மாத்திரமல்ல வெனிசுவேலாவின் அதிகாரிகள் ஏழு பேரது சொத்துக்கள் மீதான முடக்கத்தை தளர்த்துமாறும் வெனிசுவேலாவை ஒரு தேசிய அச்சுறுத்தலாக கருதுவதை மாற்றுமாறும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவிடம் வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ கோர இருக்கின்றார் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நூற்றி அறுபத்து ஆறு பேர் கொல்லப்பட்ட மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டியவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ரஹ்மான் லாக்வியை பாகிஸ்தான் அதிகாரிகள் விடுதலை செய்துள்ளனர் மும்பை கொலைகள் தொடர்பான வேறு சில குற்றச்சாட்டுகள் பிறிதொரு சம்பவத்தில் ஆட்கடத்தல் குற்றச்சாட்டு ஆகியவை இவர் மீது இருந்து வருகின்றன மலேசியாவின் தேச துரோக குற்றச்சட்டத்தில் சில கடுமையான தண்டனைகளை அந்நாட்டின் நாடாளுமன்றம் அறிமுகப்படுத்தியுள்ளது காலனித்துவ காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் அரசியல் மாற்று கருத்தாளர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாக எதிர்கட்சி கூறுகிறது ஆனால் நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க இது அவசியம் என நஜீப் இறக்கும்போது நமது பொருட்களுக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும் நமது சொத்துக்கள் வீடுகள் ஆகியவை இன்னொருவருக்கு போகும் ஆனால் நமது டிஜிட்டல் சொத்துக்களுக்கு என்ன நடக்கும் இணையத்தில் ஏற்றிய நமது படங்கள் மின் அஞ்சல்கள் ட்விட்டர் பதிவுகள் ஆகியவற்றுக்கு என்ன நடக்கும் லூயிஸ் பால்மரின் மகள் பெக்கி தனது வாழ்க்கையை ஃபேஸ்புக்கில் பகிர்வதில் ஆர்வம் கொண்டவர் மூளைக்கட்டி காரணமாக பெக்கி பேச்சு மற்றும் இயக்கத்தை இழந்து முடங்கிய பொழுது சமூக வலைதளங்களில் அவர் தனது நண்பர்களுடன் தொடர்பில் இருக்க லூயிஸ் அவருக்கு உதவி வந்தார் பெக்கி இரண்டாயிரத்தி பத்தில் இறந்து போனார் தனது மகளின் ஞாபகமாக லூயிஸ் தொடர்ந்தும் அவரது கணக்கை இயக்கி வந்தார் ஒரு பிள்ளையை இழப்பது மிகவும் மோசமானது ஆகவே ஃபேஸ்புக்குள் போய் அவளது பக்கத்தில் ஆட்கள் என்ன பதிகிறார்கள் என்பதை மாத்திரமல்லாமல் தனிப்பட்ட வகையில் அவளுக்கு நண்பர்கள் அனுப்பும் தகவல்களையும் படித்து வந்தேன் அவளை நான் மறக்காதிருப்பதை அது எனக்கு உறுதி செய்தது ஆனால் பின்னர் ஃபேஸ்புக் அந்த கணக்கை முடக்கிவிட்டது லூயிஸ் அவர்களுக்கு கழுதினார் அவர்கள் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் இதுதான் நடந்தது இது எங்களுடைய கொள்கை என்று பதில் தந்தார்கள் அந்த காலத்தில் எமது ஞாபகங்கள் புகைப்பட ஆல்பங்களாக காகித டைரிகளாக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டன தொட்டுணரக்கூடியவற்றை உயிர்களாக வாரிசுகளுக்கு கொடுத்துவிடலாம் ஆனால் இன்றைய கணினியுலகில் எல்லாம் இணையத்தில் இருக்கும் அவை யாருக்கு சொந்தமாகும் என்பது நிச்சயமற்றது கடந்த பிப்ரவரியில் ஃபேஸ்புக் அமெரிக்காவில் இருக்கின்ற தமது வாடிக்கையாளர்கள் தாம் இறந்தால் தமது கணக்கை மூடலாம் அல்லது அதன் சில பகுதிகளை மாத்திரம் தொடர்ந்து நடத்த அவர்களது உறவினரை அல்லது ஒரு நண்பரை நியமிக்கலாம் என்று அறிவித்தது ஆனால் அது இங்கு இங்கிலாந்தில் செல்லுபடியாகாது ஒரு அறிக்கையில் ஃபேஸ்புக் இப்படி கூறுகின்றது ஒருவர் இறக்கின்ற பொழுது அவரது கணக்கு அவரது வாழ்க்கையின் ஞாபகார்த்தமாக மாறும் அவரது பக்கம் பகிரங்க தளத்தில் இருக்காது சோகத்தில் இருக்கும் குடும்பத்தினரும் நண்பர்களும் மாத்திரம் தமது அன்புக்குரியவரின் பதிவுகளை படங்களை பார்க்க முடியும் தனது மகளை பற்றிய பல ஞாபகார்த்தங்கள் இணையத்தில் முடங்கிவிட்டதால் வீட்டில் இருக்கக்கூடிய சில வீடியோக்களை மாத்திரம் பார்த்து லூயிஸ் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்கின்றார் அடுத்து விளையாட்டுச் செய்திகள் மறைந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் ரிச்சி பெனோ அவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சுழற்பந்து வீச்சாளரான அவர் ஆஸ்திரேலியாவின் அணி தலைவராக பல வெற்றிகளை பெற்றுள்ளார் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் கிரிக்கெட் வர்ணனையாளராக கோச்சோல் கோலோச்சினார் கால்பந்தாட்ட வீரர் என்று புகழப்படும் அதே நேரத்தில் மிகவும் சர்ச்சைக்கு உரியவராகவும் இருந்து வருகின்ற ஸ்லத்தான் இப்ராஹிமோவிச் அவர்கள் பிரான்சை பற்றி கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசுவது நேரடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகியதை அடுத்து பாரிசான் ஜார்மே அணியிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் காஃபி விரும்பிகள் அவர்களது காஃபி கப்புகளை நெடுநேரம் ஊற்று பார்க்க காரணம் இருக்கவே செய்கிறது மணிலாவில் உள்ள காஃபி கடை ஒன்று காஃபியில் ததுவும் நுரையில் அழகான படங்களை இலவசமாக வரைந்து வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறது வணக்கம் நேர்களே